வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. தமிழக போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கப்படுவது வழக்கம். பல ஆண்டுகளாக இந்த ஸ்வீட் பாக்ஸுகளை ஆங்காங்கே உள்ள சிறிய இனிப்பு தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழக போக்குவரத்து கழகத்திடமிருந்து ஆர்டர் எடுத்து சப்ளை செய்து வந்தன. இதன் மூலம் சிறிய அளவில் இனிப்பு தயார் செய்து வரும் பல்வேறு சின்ன நிறுவனங்கள் பயன்பெற்று வந்தன. ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர்களுக்கு தமிழக போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த சிறிய நிறுவனங்கள் கமிஷன் கொடுக்கும் வழக்கமும் இதுவரை இல்லாமல் இருந்து வந்தது. ஆனால் தற்போது திடீரென இந்த ஸ்வீட் பாக்ஸ் சப்ளை செய்யும் ஆர்டர்களை பெறுவதற்கு ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் வியாபாரம் செய்யும் பெரிய நிறுவனங்களே தகுதி உடையவை என தமிழக அரசு சார்பில் புதிய விதி கொண்டு வரப்பட்டது. இதனால் சிறிய நிறுவனங்கள் டெண்டரில் பங்கேற்பது இயலாமல் போவதும் மிகப்பெரிய ஒரே நிறுவனம் மட்டுமே பங்கு பெற வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது எனவும் விமர்சனம் எழுந்தது. இதன் மூலம் அந்த மிகப்பெரிய நிறுவனத்திடம் ஒரு பெரிய தொகையை கமிஷனாக பெற முயற்சிகள் நடைபெறுகின்றன என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. மறுபக்கம் தமிழக அரசே சொந்தமாக நடத்தி வரும் ஆவின் நிறுவனம் தரமான பல்வேறு இனிப்பு பொருட்களை தயாரித்து வரும்போது அதை விடுத்து ஏன் தனியார் நிறுவனத்திடமிருந்து போக்குவரத்து கழகத்திற்கு கொள்முதல் செய்ய வேண்டும், அதன் பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்கிற கேள்வியும் பரவலாக எழுந்தது. மேலும் வெளியில் தனியார் நிறுவனங்களிடம் வாங்கக்கூடிய இனிப்புகளின் விலையை காட்டிலும் ஆவினில் இனிப்புகளின் விலை குறைவாக உள்ளதையும் பலர் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் இதுகுறித்து பேட்டி அளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தீபாவளி பண்டிகைக்கு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பதற்கு 100 கோடி ரூபாய்க்கும் மேல் டேர்ன் ஓவர் செய்கின்ற கம்பெனிகளில்தான் ஸ்வீட் வாங்குவேன் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்ல காரணம் கரப்ஷனா அல்லது பல்க் கமிஷனா என்பதை முதல்வர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பி இருந்தார். அத்துடன் இது தொடர்பாக தமது ட்விட்டர் பதிவிலும் விளக்கமாக விமர்சித்திருந்தார் அண்ணாமலை. இதையடுத்து சமூக வலைதளங்களில் தமிழக அரசின் புதிய டெண்டர் விதி விவாத பொருளானது. இந்த விவகாரம் சர்ச்சை ஆவதையடுத்து ஒரே தனியார் நிறுவனத்திடமிருந்து மொத்தமாக இனிப்புகளை கொள்முதல் செய்வதற்காக திருத்தப்பட்ட அரசு விதியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். ஆவின் நிறுவனத்திடம் இருந்து மட்டுமே போக்குவரத்து துறை இனிப்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தி உள்ளார். இதையடுத்து 150,000 கிலோ இனிப்புகளை போக்குவரத்து துறைக்கு விற்பனை செய்ய ஆவினுக்கு ஆர்டர் கிடைத்துள்ளது. இதன் மூலம் அரசு நிறுவனமான ஆவின் பெரிய அளவில் பயன்பெறும். அது மட்டுமல்லாமல் அரசு சார்பாக நடைபெறும் மீட்டிங்குகள், விழாக்கள் போன்றவற்றில் விருந்தினர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்கு உபசரிப்புக்காக வழங்கப்படும் ஸ்வீட்டுகளையும் ஆவினில் மட்டுமே இனி கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸும் உத்தரவு போட்டுள்ளார். இதையடுத்து தான் சுட்டிக்காட்டிய தவறை உடனே திருத்தியதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். ட்விட்டரில் பாஜக தலைவர் அண்ணாமலை தினம் ஒரு தமிழக அமைச்சருடன் விவாதம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் சுட்டிக்காட்டிய இந்த விவகாரத்தை அரசு உடனே செயல்படுத்தியதை அரசியல் விமர்சகர்கள் பலரும் இதுதான் உண்மையான அரசியல் நாகரிகம், இப்படிதான் ஆளும் கட்சி எதிர்கட்சி உறவு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.